Check. Praise the Lord. Awesome. Praise Jesus. Thank you. Sorry again for the delay. இன்னொரு இடத்துல இருந்து வருவதற்கு நேரமாகிவிட்டது. நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு இது ஒரு நல்ல வீக்காக இருந்தது? பாஸ்ட் வீக் ஹவ் வாஸ் இட்? வாஸ் இட் குட்? எஸ். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏசு என் கூட இருக்கிறாரு. ஆமென். என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில, என்ன காரியங்கள் நம்ம எதிர்த்து வரலாம், எல்லாம் நடக்கலாம், ஆனால் கடைசியில ஆண்டவர் நமக்கு இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நம்ம நடத்த முடியும். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை, என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, we will not fear man, we will not fear any kind of troubles coming our way. 41:10 நினைக்கிறேன், ஐசாயா 41:10 எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அருமையான வசனம். இந்த காலை வேளையில நான் திட்டமாய் சொல்ல முடியும், இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஒரு வாக்கு தத்தமாய், ஒரு வாக்கு தத்தமா, ஒரு ஷோரிட்டி மாதிரி. நீங்க எதிர்பார்த்ததோ, சாரி ஃபார் த வீடியோ, சாரி ஃபார், ஐ எம் கம்ஃபர்டபுள் லைக் திஸ். யா, தேங்க்யூ. இருங்கம்மா. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு காலையில். இந்த காலையில் நீங்கள் எதை குறித்தாவது பயந்து இருப்பீங்க, இல்லை எப்படி இருக்க போகுது என்னுடைய எதிர்காலம் என்று பயந்து கொண்டிருப்பீங்க, இல்லை எதையோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இது நடக்குமா நடக்காதா எப்படி இருக்கும் என்று பயந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு என்ன ஆண்டவரை நடக்கலை, என்ன ஆண்டவரை, என்ன ஆண்டவரை, பல கேள்விகள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாக இன்னைக்கு உங்களை காலையில் பார்த்து சொல்கிறது, நீ பயப்படாத. உங்கள் கையை பிடிச்சி சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. மனுஷன் நம்ம கையை பிடிச்சி, ஏ பயப்படாத, நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். அதே மனுஷன் கையை விட்டு விட்டு நம்ம தூரமாக நின்று வேடிக்கை பார்த்து சிரிக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவான். அடுத்த நொடி அவன் தான் முன்னாடி நம்மளை பின்னாடி குத்தியிருப்பான். அதே மனுஷன், அதே ஆள் தான் குத்தியிருப்பான். ஆனால் இந்த ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்ம வாழ்க்கையில சொல்லிவிட்டார் என்றால், ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தந்து விட்டார் என்றால், நம்மை கடைசி வரைக்கும் அவர் கொண்டு செல்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். ஆக்சுவலா இன்னைக்கு வர்றது எங்களுக்கு பிளானே கிடையாது. அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஐ கால் யூ அன்னை, சார் ஓகே வித் யூ? அவங்க போட்டிருந்தாங்க, இஃப் இட் இஸ் காட்ஸ் வில்னு போடல, இட் இஸ் காட்ஸ் வில் தட் யூ வில் கம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ் டு சீ தட். So somehow we managed and we came here, and I believe strongly this word is for your ministry. Amen. This word is for your church. Do not fear, do not be afraid, and I am with you. இதை விட ஒரு பெரிய ஷூரிட்டி, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு யாருக்காவது வேணுமா? இதை விட ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியுமா? There are insurance policies. But condition supply. சின்னதா போட்டிருப்பான். ரிட்டர்ன்ஸ் 11.8% அந்த பர்சன்ட் எல்லாம் போட்டிருப்பான் கீழே, கண்டிஷன் சப்ளை. ஆனால் ஆண்டவர் வசனத்துக்கும் வாக்கு தத்தத்துக்கும் there is no condition supply. No. Do not be afraid. Na, பயப்படாதீங்க. எதை குறித்தும் பயப்படாதீர்கள், யாரை குறித்தும் பயப்படாதீர்கள். நம்ம அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், அவ்வளவுதான். நம்ம அழைத்து விட்டார், நம்ம கூட இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா போதும், நீங்கள் கலக்கம் அடைஞ்சு ஐயோ ஆண்டவர் என்ன ஆச்சு எப்படி நடக்கும் அதெல்லாம் வராது வாழ்க்கையில். யூ வில் நாட் ஃபியர். இன்னைக்கு நம்மளுக்கு காலையில் அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். எத்தனை நாள் நீ உட்காந்து பயந்துக்கிட்டு இருக்க போகிற, எத்தனை நாள் நடக்குமா நடக்காதான்னு உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது அப்பா எப்படி இருக்க போகுது, எனக்கு பயமாக இருக்குது, அது ஆகிடுமா இது ஆகிடுமா, இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இதுவரைக்கும் அழகா கூட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் அது வரைக்கும் அங்கிருந்து இங்க வரைக்கும் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறீங்க உங்க கிருபை மாத்திரம்தான். வேற எதையாவது சொல்ல முடியுமா? இல்ல, ஐ ஹேட் லாட் ஆஃப் மணி, தட்ஸ் வை ஐ அம் ஹியர். ஐ வாஸ் டேலண்டட், தட்ஸ் வை ஐ அம் ஹியர். மை ஃபாதர் வாஸ் அ பிக் ஷாட், ஐ அம் ஹியர். நோ, அங்கிருந்து இங்க வரைக்கும் நம்மளை சூப்பரா கூட்டு வந்திருக்கிறார். திரும்பி பார்த்தா ஐயோ நான் தகுதியே இல்லையே, இது எப்படி நடந்தது என்று நீங்கள் சொல்ல முடியும் என்றால், இங்கிருந்து உங்களை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போக முடியும். இங்கிருந்தும் அவர் வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். ஜீரோல இருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறாருனா
இப்போ ஒரு 100 இருக்கிறேன்னு நினைச்சிங்க, 100 1000 மில்லியன்ஸுக்கும் ஆண்டவர் கொண்டு போக முடியும். இது வரைக்கும் நடத்துனவர் அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்களோட கூட இருந்து உங்கள் கையை பிடிச்சி பத்திரமா கலங்காத அழாத பார்த்துக்கலாம் விடு அடுத்தது என்னென்னு இது வரைக்கும் நடத்தி வந்தவர். நான் ரொம்ப வேகமாக போகிறேன்னா உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறேன், ஏன்னா டைம் இல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு வந்த மேட்டரை கன்வே பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் கொண்டு வந்தவர் கையை பிடிச்சி இனிமே சூப்பராக இருப்பார். பழைய திராட்சை ரசத்தை காட்டிலும் இனி வருகிற திராட்சை ரசம் அது இனிப்பாக இருக்கும், இன்னும் சுவையாக இருக்கும். என்னையா இப்போ பழசெல்லாம் இப்போ கொண்டு வரீங்க, புதுசு சூப்பராக இருக்குதே. பழைய திராட்சை ரசத்தை காட்டிலும் இன்னும் வருகிற காலங்கள் உங்களுக்கு இன்னும் இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக இருக்கும். நான் அதனால்தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்த்த காரியம், ஜெபித்த காரியம், நம்ம நிறைய திட்டங்கள் போடுவதுண்டு, கடகடகடன்னு திட்டம் போடுவோம். We will plan. Okay, இது இப்படி போட்டு இப்படி போட்டு இந்த ரூட்ல போய் அவரை பார்த்து அங்கிருந்து அப்படி போய் இப்படி வந்தோம்னா இது நடந்துடும். This is my plan. We plan according to what we have in hands. நம்ம கையில் இருக்கிறத வச்சு, நம்ம சுற்றி இருக்கிற காரியங்களை வைத்து நம்ம வாழ்க்கையில் சில திட்டங்களை தீட்டுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நோ, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அந்த திட்டம் உனக்கு புரியவே புரியாது, கடைசி நொடி வரைக்கும் நமக்கு புரியாது, ஆனால் அது எஸ்டாப்ளிஷ் ஆகும் பாருங்க, நிறைவேறும் பாருங்க, அப்போ தான் புரியும். அப்பா நான் ரொம்ப சின்னதாக யோசித்துட்டேன், என் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, என் எதிர்பார்ப்புக்கும் மேலாக நீங்கள் செஞ்சீங்க ஆண்டவரே, அதுதான் அற்புதம், அதுதான் சாட்சி. நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம மூளையை வச்சு கேட்குறோம், அது நம்மளுக்கு நடந்துருச்சுன்னா அதுக்கு பேர் அற்புதமே கிடையாது. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், அற்புதமே கிடையாது. நான் கேட்டேன், ஆண்டவர் தந்தார். நோ, நம்ம ஒரு காரியத்தை கேட்போம், அதுக்கு மேலே ஆண்டவர் செய்வார், அதுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார், அதற்கு பேர் தான் அற்புதம், அதுக்கு பேர் தான் மிரக்கல். அப்போ தான் நீங்கள் போய் சாட்சி சொல்லுவீங்க, அடடடா நான் இதுக்கு தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் இதுக்கும் மேலாக எனக்கு செய்தார். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாது, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். நம்ம குழந்தைகளை கொடுத்து பயப்படுவோம், நம்ம கணவரை கொடுத்து பயப்படுவோம், ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். வாசிங்களே, நான் உன் தேவன். சி, இந்த நான் உன் தேவன் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, நீங்க தான் என் தெய்வம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு, நான் தான் உன் தேவன், அண்ட் ஐ வில் டேக் கேர். இந்த தேவன் எதை குறிக்குது என்றால் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்குது. இன்னைக்கு நம்ம நம்பிக்கை எங்க இருக்குது? ஆண்டவர் சொல்ற, நான் தான் உன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் தான் உன் தேவன்னா, தட் இஸ் மேக்கிங் ஷுர் ஹி வில் டேக் கேர். ஐ எம் யுவர் லார்ட், ஐ எம் யுவர் ஃபாதர், ஐ எம் யுவர் சி, ஐ எம் யுவர் மதர், அண்ட் ஐ வில் டேக் கேர், டோன்ட் வரி, டோன்ட் வரி, நானே உன் தேவன். இன்னைக்கு நம்மளுக்கு நம்பிக்கை எங்கே உள்ளது? நேற்று கூட ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள் நம்பிக்கை எங்கே, எங்கே பேங்க்கில் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறீங்களா, அங்கே இருக்குதா? உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கவர்மெண்ட் மேலே இருக்குதா? வேர் இஸ் அவர் ட்ரஸ்ட்? வென் வி ஹேட் நத்திங், வி ட்ரஸ்டட் காட் கம்ப்ளீட்லி. நம்ம ஒன்றும் இல்லாத பொழுது நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இயேசு மாத்திரமே. இன்றைக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த உடனே அந்த செக்யூரிட்டி மேலே லேசாக ஒரு ட்ரஸ்ட்டு போவோம், அப்போ தான் லைட்டாக ஆட்டம் காணும், நம்ம ஃபெய்த் லைட்டாக டான்ஸ் ஆடும். அப்போ தான் ஆண்டர் சொல்கிறாரு, கொஞ்சம் நினச்சி பாரு, நான் உன்னை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இன்றைக்கி நீ எங்கே இருக்கிற, ஆமேன், நீ பயப்படாத, அடுத்த ஸ்டெப்புக்கு நான் கூப்பிட்டு போவேன், நான் உன் கூட இருக்கிறதுனால, நான் உன் தேவன் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதுனால உன்னை அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போவேன். டோன்ட் கம்ப்ளைண்ட், டோன்ட் கம்ப்ளைண்ட், டோன்ட் மர்மர், போய் நம்ம உட்காந்து உட்காந்து ஆண்டவர் ஏன் ஏன் ஏன், நோ, ட்ரஸ்ட் ஹிம் கம்ப்ளீட்லி, பிகாஸ் ஹீ இஸ் யுவர் காட். அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார், அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், அவர் நமக்கு தாயாக இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். இதை விட பெரிய நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை படைத்தவர், நமக்காக ஜீவன் தந்தவர், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையிலே சிந்தி ஒரு மனுஷனால லவ் பண்ண முடியும்னா, ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் டூ தட், நோ ஒன் கேன். இஃப் ஹீ கேன் கிவ் ஹிஸ் லைஃப் ஃபார் அஸ்,
அவர் நமக்காக அவருடைய உயிரே தருவார்னா நம்ம கேட்கிற சின்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில் தரமாட்டாரா? நம்ம எதிர்பார்த்துருக்கிற சின்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில் தரமாட்டாரா? அவர் நிச்சயமாய் செய்ய முடியும். அவர் நிச்சயமாய் செய்ய முடியும். அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. அந்த பேட்டர்ன்ல ஹி வில் டூ இட். பட் வி வாண்ட் காட் டு ஒர்க் இன் அவர் பேட்டர்ன். நோ, அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. அண்ட் ஐ எம் ஷுவர் த லார்ட் இஸ் ப்ராமிசிங் யூ, டு நாட் பி அஃப்ரேட், டு நாட் பி அஃப்ரேட். அண்ட் ஐ எம் வித் யூ, ஐ எம் யுவர் காட், அண்ட் ஐ வில் டேக் கேர். நெக்ஸ்ட். வாவ், சூப்பர். நான் உனக்கு என்ன பண்ணுவாரா? சகாயம்னா என்ன? ஹெல்ப். ஹெல்ப் எப்போ வரும்னா நம்ம கிட்ட ஒன்றும் இல்லாதப்ப தான் நம்ம ஹெல்ப் கேட்போம். ஆமே, அப்படியா இல்லையா? நீங்கள் எப்போ உதவி கேட்பீங்க? பேங்க்ல 1 மில்லியன் இருக்கும்போது கேட்பீங்களா? எப்போ கேட்போம் நம்ம உதவிக்கு? ஒன்றும் இல்லாத பொழுது, சாதாரணமாக இருக்கும் பொழுது, இந்த உதவிக்கு நம்ம இடத்துல பலன் இல்லாத பொழுது. அதான் சொல்றது, உதவி செய்து உன்னை பலப்படுத்துவேனா? இல்ல, அதுக்கு முன்னாடி பலப்படுத்துவேன் ஒண்ணு இருக்கும் பாருங்க. நான் உன்னை பலப்படுத்தி பலப்படுத்தி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பலம் இல்ல, என்ன ஜீரோவா இருக்குது, நம்பிக்கை இல்ல, காசு இல்ல, சுகம் இல்ல, பிரச்சனை இருக்குது, எல்லாம் ஒண்ணு இல்லாம இருக்குது. ஆண்டவர் சொல்ற, ஃபர்ஸ்ட் நான் உன்னை பலப்படுத்துறேன், உனக்கு நான் ஸ்ட்ரென்த் தரேன். எதுக்கு? அடுத்த காரியத்தை ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கடைசி, உன்னை திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன். ஹி நோஸ் அவர் லிமிட். இதுக்கு மேலே தாங்க மாட்டான் அப்படின்னு தெரியும் அவருக்கு. நம்ம திராணிக்கு மேலாக சோதி. இன்னொரு வசனம் கூட அழகாக சொல்லுது, என் அவர் அவர் தன்னை தம்மை நேசிக்கிறவர்களை சோதிக்கிறாராம். ஐ திங்க் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 அதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை, அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் லைட்டாக சோதிச்சு பார்க்குறாராம். He will test your faith to make sure you love him, you trust him completely. அவர் நம்மை பலப்படுத்துவாராம். எங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ, எங்கெல்லாம் ஒன்றுமில்லாத வறுமைகள் வெறுமைகளும் இருக்குதோ, அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். சொல்லுங்க, எனக்கு அவர் பலன் தருவார், என்னை அவர் பலப்படுத்துவார், என் கரங்களை அவர் பலப்படுத்துவார், என் ஊழியத்திற்கு அவர் பலனாய் இருப்பார், என்னுடைய சபைக்கு அவர் பலப்படுத்துவார், பலனாக இருப்பார், அவர் என்னை நடத்துவார். அடுத்தது பாருங்க, உங்களை பலப்படுத்திட்டு அவர் பலப்படுத்திட்டு விட்டுட்டு போறவர்ல உதவியும் செய்கிறாரு உங்களுக்கு. இந்த ஒரு வசனம் போதும், இதை பிடிச்சிக்கிட்டாலே போதும். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம் செஞ்சு பலப்படுத்தி உனக்கு உதவியும் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு? கையை பிடிச்சியும் கூட்ட போறார். யாரோட வழக்கத்தினால்? அவருடைய நீதியின் வழக்கத்தினால். நம்ம நீதி ஒன்றும் கிடையாது, அவருடைய நீதியின் வழக்கத்தினாலே நம்ம கையை பிடிச்சி, மகனே நீ பயப்படாத, அவனை கூட்டு போகிறேன், ஐ வில் டேக் யூ. இதுக்கப்புறம் வாசித்தீங்கன்னா, ஆண்டர் நம்ம சில வார்த்தைகள் இருக்கும், ரொம்ப ஆஷா, ரொம்ப ரூடாக இருக்கும் அந்த வசனங்கள் எல்லாம். நம்மளுடைய எதிரிக்கு முன்னாடி, உனக்கு எதிரிக்கு முன்னாடி ஒருத்தன் வரமாட்டான், உனக்கு முன்னாடி எல்லாம் விழுந்து போவான், அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. But I wanted to encourage you this morning. Do not be afraid of people. மனுஷனை குறித்து பயப்படாதீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரானால் அதை அவர் நிறைவேற்றி முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார். நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, மகனே உனக்கு ஒரு தரிசனத்தை தரேன், இதை போய் நீ நிறைவேற்றுன்னு அனுப்பிவிடுவார். ஆனால் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்து, சுற்றி சுற்றி பார்த்து, இவன் அடிப்பானா, அவன் அடிப்பானா, இவன் போய் இவன் ஆயிடுமா, அது ஆயிடுமா, இவன் பிரச்சனை பண்ணுவானா, அவன் பிரச்சனை பண்ணுவானா, இவன் எதிராக வந்துடுவானா, அவன் எதிராக வந்துடுவானா? நோ, யார் வந்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, யார் நமக்கு எதிராக வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மலை நமக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, என அவர் அழைத்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். மை ஃபோக்கஸ் இஸ் ஹிம். தட்ஸ் இட், தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். ரீஃபோக்கஸ் அவர் செல்ஃப், ரீஅலைன் அவர் செல்ஃப் டு ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் and his promises and his vision. அவர் எனக்கு தரிசனம் தந்தார், நான் அவரை மாத்திரம் தான் பார்க்க போறேன், நத்திங் எல்ஸ். ஐ டோன்ட் நோ வை ஐ அம் சேயிங் திஸ். அவர் எனக்கு தரிசனத்தை தந்தாரு, அந்த தரிசனத்தை தந்தவரை மாத்திரம் தான் நான் பார்த்து போக போறேன். இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஐ டோன்ட் நீட் ஆல் திஸ்.
Because darisanam thandavar, if God gives you a vision, he will give you all the provisions. All the provisions, everything he will give. Everything he will take care. God orchestrate things. அழகா ஒரு ஒரு காரியத்தை ஒரு ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. இந்த ட்ரெஷர் ஹண்டர் கேம் பார்த்துருப்பீங்க, அங்கங்க எல்லாருக்கும் நம்ம போய் தேடி எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அங்கங்க ஒரு ஒரு ஸ்டெப், இதான் நம்மளுடைய பாதைனா, ஒரு ஒரு ஸ்டெப்லையும் ஒரு ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு. பட் யூ காட் பி வெரி ஃபெய்த்ஃபுல். நம்மளுடைய மண்டை அங்க மட்டும்தான் இருக்கணும். நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் ஷார்ட் கட்லாம் ட்ரை பண்ணலாம்னு யோசிப்போம், இந்த கட்டு போய் எப்படி போய் வந்துடலாமா. நோ, விஷன், தரிசனம், வாக்குத்தத்தம், அப்பா ஏசு, அவ்வளோதான். நீ பயப்படாத. அதனால தான் சொல்கிறாரு, நீ பயந்து அடிக்கடி கொஞ்சம் பதறிடுற, பதறாத, கொஞ்சம் லூஸ் ஆயிடுது உன்னுடைய விசுவாசம். டோன்ட் டூ தட், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். சகாயம்னா என்ன? உதவி செய்வேன். ஐ வில் ஹெல்ப் யூ. உதவி செய்யறது மாத்திரம் இல்லை, உன்னை என்னுடைய நீதியின் வழக்கரத்தினால. ஆமேன். அவர் நீதியின் வழக்கரம்னா அது அந்த வழக்கரத்து அந்த கரத்துக்கு நீதிக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. ஹீ கேன் நெவர் ஃபெயில் அஸ். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறதும் இல்லை, விட்டு விலகுகிறதும் இல்லை. நம்மை காக்கிற தெய்வம், தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. நம்மை நீதியின் வழக்கரத்தினால பிடிச்சு நம்மளை கூட்டு போறவராக இருக்கிறார். ஆமே. இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது, உன் வலது கரத்தை பிடிச்சு உன்னுடைய டெஸ்டினிக்கு நான் கையில பிடிச்சு கூட்டு போவேன். நமக்கு ஒரு இலக்கு உண்டு, நமக்கு ஒரு இடம் உண்டு. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம், ஒரு பிரேக் த்ரூ, இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நான் பிடிச்சு உன்னை அந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம பலத்தில் ஓட முடியாதுங்க, நமக்கு இருக்கிற கொஞ்சத்தை வச்சு அங்கே ஓட முடியாது. ஆனால் அவர் பலன் நம்முடைய பலவீனத்தை எல்லாம் பரிபூர்ணமாய் மாற்றிவிடும். ஆமென். அவருடைய ரத்தம் நமக்கு எல்லாவற்றையும் சுகமாக்கி கிளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக்கி நம்மளை கூட்டு போகும். அவர் சிலுவையில் பட்ட பாடுகள் அனைத்தும், அவர் சிந்தின காரியங்கள், அவர் சிந்தின ரத்தம் அனைத்தும், அவர் பட்ட ஒவ்வொரு வழிகளும் நம்மளை ஒரு நாளும் கைவிடாது. எதுக்காக தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார், நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான், நம்ம நலமாக இருக்கணும் என்பதற்காக தான், நம்ம சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். இதை யாராவது ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, ஐ டெல் யூ, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்கி செல்லுவார், உங்களை ஏந்தி சுமப்பார், உங்களை அவர் கொண்டு செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர் நிச்சயமாய் கொண்டு சென்று சேர்த்து விடுவார். ஏனால் அவர் உண்மை உள்ள தெய்வம். ஆமேன். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, அவர் நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்ம கூட இருக்கிறார். வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் அவர் என் கூட இருப்பார். ஆமென். யார் கைவிட்டாலும் அவர் என் கூட இருப்பார். எதுவுமே என்கிட்ட இல்லைனாலும் என்கிட்ட இயேசு இருக்கிறார், அவ்வளோதான். என்னோட கல்யாணத்தில் நான் சொன்னேன், என் கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் அப்படி எட்டி பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் க்ரௌட் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 5000 பீப்புள் கேம் ஃபார் த வெட்டிங். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த என்டையர் கிரவுண்டே ஃபுல்லு. என் மேலே ஏறி பேச சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னேன், இயேசு மாத்திரம் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் இது எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய ஜென்டைல்ஸ் இருந்தாங்க, நிறையா புறஜாதி மக்கள் வந்திருந்தாங்க, நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சொன்னேன், இயேசு மாத்திரம் என் வாழ்க்கையில் இல்லை, நான் இது எனக்கு கிடையாது. ஏன்னா எதே என்னையே பார்த்து சொன்னேன், என் சொந்தக்காரெலாம் இருந்தாங்க, எங்கள் மாமாலாம் இருந்தாங்க, எங்கள் அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவங்க, மாமாலாம் இருந்தாங்க. அவர் பார்த்துன்னு போறாரு, உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுக்குறான்னு பார்க்குறேன். பரவாயில்ல, பார்த்துக்கிட்டோம், இப்போ தான் கொடுத்துட்டாங்கள பொண்ணு, உனக்கெல்லாம் எவன் பொண்ணு கொடுக்குறான்னு பார்க்குறேன். ஏசு ஏசுன்னு போகிறீங்களா, எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்குறேன். அதே ஆட்கள் லைனில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, கண்ணு கட்டின தூரத்தில் பார்த்துட்டேன் நான், பரவாயில்ல அங்கேயே நில்லுன்ட்டு. தயவு செஞ்சு இந்த ஆண்டவரே இந்த வீடியோ மட்டும் அவர் பார்க்கக்கூடாது, வேணும்னே தான் நம்மளை அவ்வளோ நேரம் நிற்க விட்டுருக்க. ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 7:00 டு 12:00 பீப்புள் வேர் லைக் கமிங், ஸ்டாண்டிங் அண்ட் கமிங் டு மீட்டர்ஸ், கிரீட்டர்ஸ். ஐ வாஸ் தேர் அண்ட் ஐ வாஸ் தேங்கிங் த லார்ட். ஆண்டவரே, என்னை வெட்கப்படுத்தின மனுஷன் முன்னாடி என் தலையை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே?
நம்மளை கேவலமா ஒன்றும் இல்லைடா நீ நாசமா போயிரு அப்படி இப்படி நம்மளை சொன்ன முன்னாடியே அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டு வந்து நிக்க வச்சு பாத்துக்கப்பா அப்படின்ற நானா தான் பாக்குறதும் பாக்குறீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு விட்டேன். பாத்துட்டு போங்க. நம்ம சில நேரத்தில் இருப்போம், அதெல்லாம் பண்ணது அவனுக்கு வயிறு எரிஞ்சதுன்னா நம்மளுக்கு போயிடும், அவன் பராமப்பட்டானா போயிடும், அவன் வயிறு எறிட்டுன்னு விட்டுருங்க, அது ஒரு ஆசீர்வாதம். பரவாயில்ல, பராமப்பட்டுக்க, ஆண்டவர் நம்மளை பராமப்படுற அளவுக்கு வச்சிருக்கிறாரு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ பிளஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் ஒன்று தான் கேட்டேன், கொஞ்சம் தான் கேட்டேன், இவ்வளோ செஞ்சிட்டீங்களே, யோசிக்க கூட முடியாத அளவுக்கு செஞ்சிருக்கல. ஆல்மோஸ்ட் ஆல் தி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட் ஃப்ரம் சென்னை, இந்தியா, யூகேலேருந்து வந்தாங்க, அமெரிக்காலேருந்து வந்தாங்க, ஆஸ்திரேலியாலேருந்து வந்தாங்க, என்ன மலேசியாவில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் பீப்புள் கேம். ஐ டிட் நத்திங் டு தேம், ஃபார் தேம் நத்திங், பட் ஐ ஹேட் ஜீசஸ், நத்திங் எல்ஸ். ஐ ஹேவ் ஜீசஸ். இயேசு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாருன்னா போதும், தேர் இஸ் நோ ஒன் எல்ஸ் இன் நீடட். அவரும் அவர் கொடுத்த தரிசனம் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டோம்னா போதும், அவரும் அவர் கொடுத்த வாக்கு தத்துவமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு நங்கூர் அடித்த மாதிரி இதயத்தில் இருக்கணும், எனக்கு இயேசு இருக்கிறார், அதனால தான் நான் பாடினேன், உண்மை போல யாருண்டு எனக்கு நன்மை செய்ய நீர் உண்டு. அது எப்போ தெரியுமா வரும், நம்ம யாருக்கிட்ட மொக்கம் வாங்குவோம் பாருங்கள், அப்போ தான் இந்த வசனம் வரும். Then only it comes. எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்போ தான் எழுதுனேன், ஆண்டவரே உங்களை போல யாரும் இல்லை, எனக்கு நன்மை செய்ய நீங்கள் தான் இருக்கிறீங்க, உண்மை தான் என்னுடைய வாழ்வின் ஆதாரமாக வைக்கிறேன், நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அது வீணாக போயிடும் ஆண்டவரே. That was my prayer actually. That prayer came into a song. That it's a blessing to people around the world. Amen. நான் சொல்ல வர்றது என்னென்னா, நமக்கு இயேசு மாத்திரம் இருந்தால் போதும், நத்திங் எல்ஸ். அவரை மாத்திரம் பிடிச்சிக்கிங்க, அவரை மாத்திரம் பிடிச்சிங்க. சம்டைம்ஸ் நம்ம ஃபோக்கஸ் மாறும் போது ஆண்டவர் லைட்டாக இப்படி ஒரு தட்டி பார்ப்பாரு, கம் தம்பி கரெக்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு. வி காட் டு ஹாவ் ஃபோக்கஸ் ஆன் ஹேம், அவர் ஃபெய்த் ஆன் ஹேம், ஹோல்டிங் ஆன் டு ஹிஸ் ப்ராமிசஸ், ஹோல்டிங் ஆன் டு த விஷன்ஸ். அவர் நமக்கு தரிசனம் கொடுத்ததுனால் நம்மை அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தை பிடித்து வழக்கத்தினால் உன்னை பிடித்து நான் உன்னை என்ன பண்ணு போட்டிருக்கு தாங்குவேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதுக்கப்புறம் ஐ திங்க் அது பத்தாது, 13-14 ஏதாவது ஒரு வாசிங்க வாங்கலாம், 14-13 தெரியல எனக்கு, ரொம்ப அழகான வசனம் அது, முடியும்னு நினைக்கிறேன் அந்த வசனம். யாக்கோபு என்னும் இல்லை, மேலே மேலே 13, உன் தேவனாய கர்த்தராய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன், எனக்கு டக்கு ஞாபகம் வருது, ஒரு பேட்டில் தான் ஞாபகம் வருது, நான் உன் பக்கத்தில் இருக்கிற, நீ போய் அவன் அட்ரா. ஸ்கூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, அப்போ எங்க அண்ணனை கூட்டு வரேன் நான், இன்னைக்கு நீ காலி ஆயிடுறா, அண்ணனை கூட்டு வந்து இவர் தைரியமா போடிப்பாரு, என்ன என்ன நம்பிக்கை, அண்ணன் நிக்கிறாரு, இவர் டம்மி பீஸு, இவருக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஆனால் பக்கத்தில் யார் நிற்கிறா, அண்ணன் நம்மளுக்கு பக்கத்தில் ஏசு நிற்கிறாரு. ஆமே போய் தைரியமாக அடிங்க, தைரியமாக செய்யுங்க, தைரியமாக மேற்கொள்ளுங்க, தைரியமாக உங்களோட எதிர்காலத்தை பார்த்து, ஏ பக்கத்தில் யார் நிற்கிறா பார். ஆமேன், அவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பக்கத்தில் தான் நிற்கிறேன், டோன்ட் வரி, கோ, உன் கையை பிடிச்சி நான் கூப்பிட்டு போவேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் செய்வேன், கவலைப்படாத, பயப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன்னை நடத்தி செல்வேன். ஆமேன், எல்லா கண்களை முடிங்க, நான் ஜெபிக்கிறேன். ஐ நீட் டு கோ டு அனதர் பிளேஸ், சாரி அண்ணன் கண்டினியூ பண்ணுன்றாங்க, பட் ஐ நீட் டு கோ டு த நெக்ஸ்ட் பிளேஸ், சாரி, மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம், ஐ எம் கமிங் இன் ஏப்ரல் அகெயின், மேபி இஃப் காட் பர்மிஸ் ஐ வில் கம் அகெயின். கண்களை மூடுவேன் எல்லாம் அப்படி கொஞ்ச நேரம், ஒரு அபாசன் தரமா சேகே திஹாந்தரம், யாராவது கீபோர்டு இருந்தால் யூ கேன் பிளே சம் மெலடிஸ் யா. You can place me. Yeah. Bashantarava. Ella apdi kangala mudunga. Kangala mudunga. 2018 la January maasam nama vandu nirukrom.
ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுக்கு நல்லா திட்டமா தெரியும் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையை ஒரு விசை நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உங்க மேல இருக்கிற அந்த ட்ரஸ்ட ஒரு விசை கூட நீங்க ஆண்டவரே ஒரு ஒரு உறுதிப்படுத்தி ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நீர் இந்த சபைக்கும் இந்த ஊழியத்திற்கும் இந்த சபையின் மக்களுக்கும் சொல்லுகிற ஒரே வார்த்தை, மகளே மகனே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். யார் அப்படியே எழுந்து நில்லுங்க பாப்பா, எழுந்து நில்லுங்க அப்படியே. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பாருங்க. பார்க்கல ஆண்டவரே, என் நம்பிக்கை கொஞ்சம் ஆடி போச்சு ஆண்டவரே, என்னுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் ஆடி போச்சு, என்னுடைய தரிசனத்தின் மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது ஆண்டவரே. ஆனாலும் இன்றைக்கு இந்த காலையிலே நான் புரிந்து கொள்ளுகிறேன், என்னை அழைத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவர், எனக்கு தரிசனம் தந்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பயப்படாதே, நான் உன் கூடனே உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், என்னுடைய நீதியின் மலக்கரத்தினாலே உன்னை பிடித்து நான் உன்னை நடத்தி செல்வேன், உன்னை தூக்கி செல்வேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் பிடிச்சுக்கிறேன், சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. 2018 எனக்கு இந்த வசனம் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், நீர் எனக்கு துணை நிற்கிறீர், நீர் எனக்கு உதவி செய்வீர், நீர் எனக்கு சகாயம் செய்வீர், எல்லாரும் கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நன்மையாக நீர் முடிய பண்ணுவீர், எனக்கு உதவி செய்வீர், நீர் உதவி செய்வீர், நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே, என்னை பலப்பி பலப்படுத்துவீர், என்னுடைய எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்றி ஆண்டவரே என்னை பலப்படுத்த தெய்வமா இருக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே, அப்பா நீங்க கரத்தை பிடிச்சி என்னை நடத்தி செல்வீங்க. கடைசியா சொல்றீங்க, நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்றீங்க. உன கூட துணைக்கு நின்று உன்னை நான் நடத்தி செல்வேன். உனக்கு துணை நிற்கும் பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் எதிரான காரியங்களையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை உனக்கு நான் தருகிறேன். எல்லா ஜெபிங்க அப்பா. ஆண்டவர், இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில என் ஊழியத்துல என் சபையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நீதியின் வளக்கரத்தினாலே பிடித்து செல்வேன், பயந்துடாத, பயந்துடாத, உன்னை எதிர்த்து வர காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பயந்து விடாதே, உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு நான் துணை நிற்கிறேன். ஒரு அக்கமா சந்தரபா சேக்கல், எங்களை கைவிடாத தெய்வமே, உங்க கரத்தை நாங்க பிடிச்சுக்கிறோம்ப்பா, எங்க கருத்தை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாங்க ஒரு சபையாய் சேர்ந்து சொல்லுகிறோம், இயேசு மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, இயேசு மாத்திரம் எங்களுக்கு போதும், என் எதிர்காலத்துக்கு இயேசு மாத்திரம் போதும், என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு இயேசு மாத்திரம் போதும், என் ஊழியத்திற்கு இயேசு மாத்திரம் போதும், என்னுடைய பிசினஸ்க்கு இயேசு மாத்திரம் போதும் ஆண்டவரே, என்னுடைய வேலை தளத்துல இயேசு மாத்திரம் எனக்கு போதும், வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, உங்களுக்குள்ள எல்லாம் முழுமையா இருக்கிறது. In you everything is complete, oh Father. We trust in you. We fix our eyes on you. We follow you. We trust your promises, oh Father. We don't want to seek for little things, oh Father, but for the greater things, the things which is above, oh Father. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுகிற ஒரு 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 மைண்ட் செட்டை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. Your life is not a survival, your life is a blessing. ஏதோ சர்வைவ் பண்றதுக்காக ஆண்டவர் உங்களை வைத்ததில்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். Some of us are thinking, ஐயோ நான் சர்வை பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாசம் சர்வை பண்ணிட்டேன் ஆண்டவரே, அடுத்த மாசம் நான் சர்வை பண்ணும். நோ நோ நோ, the God is telling you, நீ சர்வை எல்லாம் பண்ணல, நான் உன்னை ஆசீர்வாதமா மாற்றுவேன், நீ தலை குனிந்த இடத்துல உன் தலையை உயர்த்தி வைப்பேன், நடக்குமா நடக்காதான்னு யோசித்து கொண்டிருக்கிற காரியத்துல நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உனக்கு உதவி செய்வேன், உன் கரத்தை நான் பிடித்து கொண்டு நடத்துவேன். திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, your life is not survival life. No, it's not survival. And I will make you a blessing. உனக்கு நான் ரகபோத்தை தருவேன். இதே இந்த தேசத்திலே நீ பழுகி பெருகும்படி
இதோ அவர் எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார்னு ஒரு வசனம் இருக்குது. The Lord is reminding me that verse. I don't know யாருன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த தேசத்திலே பலுகி பெருகும்படி இதோ நான் உனக்கு ஒரு இடத்தை உண்டாக்குறேன். உனக்கு ஆண்டவர் இடத்தை உண்டாக்குகிறார். வார்த்தைகளுக்காக நன்றி. தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உனக்கு சித்ராவின் அனுபவங்கள் இருந்திருக்கலாம், ஏசேக்கின் அனுபவங்கள் இருந்திருக்கலாம், இறப்புகள் நிறைய இருந்திருக்கலாம். நான் எதிர்பார்த்து இந்த இடத்துல எனக்கு நன்மை வரணும் என்று சொல்லும் பொழுது அதை இன்னொருவர் தட்டி பறிச்சு கொண்டு போயிருக்கலாம், மூடப்பட்டு இருக்கலாம், அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை உனக்கு வாக்கு தத்தம், இதோ ரகபோத்தை உனக்கு நான் தருகிறேன், நீ பழுகி பெருகும்படி. திரும்ப திரும்ப, நீ பழுகி பெருகும்படி இந்த தேசத்திலே நான் உனக்கு இடம் உண்டாக்கினேன். That means that's not survival, that's a blessing. ஆண்டவர் நீங்க ஆசீர்வாதமா மட்டும் இல்ல, உங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிறதற்காக நன்றி, நீர் உள்ளங்களை உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. அப்பா, நீர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை தருகிறதற்காக நன்றி. ஓ, இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இயேசு எங்களோடு உண்டு. ஆண்டவரே, இயேசு எங்களோடு உண்டு. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன இயேசு எனக்கு உண்டு. ஒருவருக்கு மாத்திரம் எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். நீங்க உயர்ந்திருக்கணும், நாங்கள் தாழ்ந்திருக்கணும். ஆண்டவரே, உங்க ராஜ்யம் கட்டப்படணும் அப்பா, உங்க நாம வாழணும். ஆண்டவரே, நாங்கன்னு சொல்ல ஒண்ணும் இல்லை அப்பா, எங்களுடைய திறமை என்று ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தின தெய்வம் நீர். வாழ்க ராஜா. அப்பா, you qualified the disqualified people. Oh, let your name be glorified, oh Father. Let your name alone. எல்லாவற்றையும் கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீர் உயர்ந்திருங்க, நீர் உயர்ந்திருங்க, நீர் உயர்ந்திருங்க சுவாமி. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். Hallelujah. சகோதர சொன்னது போல ஒரு அருமையான வசனம் எனக்கு நினைவூட்டியது. எழுதியிருக்கிறபடி, 1 Corinthians 2:9, எழுதியிருக்கிறபடி இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்கிறவர்களுக்கு, இயேசுதான் எல்லாம் என்று சொல்கிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷன் இதயத்தில் தோன்றவும் இல்லை. Hallelujah! Hallelujah! Come on, put your hands together, receive the blessings of God. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் என்ன கர்த்தர் வைத்தார் நீங்கள் பார்க்கவில்லை, உங்களுக்காக வைத்திருக்க காரியங்கள் நீங்கள் அறியவில்லை. அதனால தான் நீங்க எத்தனையோ பேர்ட்ட போய் உங்களுக்கு கவலையில சொல்றீங்க, நீங்க எத்தனை பேர் தேவலாம் புலம்பிக் கொண்டிருக்க. இன்று கர்த்தர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு உண்டாகிறது. நீங்கள் கர்த்தரில் அன்பு கூர்ந்தால், கர்த்தர் தான் எல்லாம், இயேசு தான் எல்லாம் என்று சொல்லும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை போல புரண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கேள்விப்படாத ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா! இன்று இந்த சகோதரன் சொல்லிய வார்த்தை அவருடைய கிருபை உனக்கு போதும், அவருடைய கிருபை உனக்கு போதும். வேற ஒன்றும் தேவையில்லை. உனக்கு தாய் தேவையில்லை, தாப்பன் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, கணவன் தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை. அவர் பாதம் ஒன்றே போதும். அமர்ந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை சுபட்சமாக மாறும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாளில் வந்தவர்கள் வெறுமையாக செல்வதில்லை. நீங்கள் எந்த சுரி வந்தது தெரியாது, என்ன கவலை தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இங்கிருந்து செல்லும் போது ஒரு புத்தி கட்ட சமாதானம் உங்களை நிறைக்கிறது, ஒரு சந்தோஷம் நிறைக்கிறது, ஒரு சுகம் நிறைக்கிறது. இந்த கைகளை தட்டி உங்கள் சுகத்தையும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Hallelujah! Oh, riba baba la shakara li bara baba. Oh, dara bo ribi li bara karala ba. Oh, baba riba la bo shikara ba. Sagoya sunnal, nana uru darisiram, uru tirgasa soli kundurke, yaarkun thiriyadhi. Nana vendi uru anduvare, yengil kendu uru yedatthai sondam uruvakkum anduvare. Yengil kendu yedatthai sondam anduvare. Anduvare visalamana yedatthai anduvare. Sandoshamay aradikkerudhan anduvare. Neram anduvare, yengil yaarun kattu paduttu kudadhi. Ummai thavira, ஒருவரும் கட்டுப்படுத்தக்கூடாதவரே இயேசுவே, இது ஆவியானவர் சொல்லும்படி இந்த காரியம்
எனக்காக ஒரு இடம் கத்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற சமயத்தில் ஏற்றவரில் அதை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே, வந்த அனைவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த சூழ் வந்தது ஆண்டவரே, ஆனால் இங்கிருந்து செல்லும் போது ஒரு ஆண்டவரே ஒரு புத்தி கட்டா சந்தோஷம் சமாதான செல்வன் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா, வந்த அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே, இந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அளவில்லாமல் ஆராதித்தோம் ஆண்டவரே. கத்தோடைய வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் புறப்பட்டு வந்தது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. சகல துதியமையும் உமக்கு எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒன்றுத்தை சொல்லுவோமா? என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரே, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரே. என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரே, கத்த செய்கிற சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, மறவாதே, மறவாதே. ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த அணி நைக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, தேங்க் யூ. ஒருவருடைய வாழ்த்தி நல்லா விசாரித்து உங்களுக்கு தேநீர் வச்சிருக்காங்க, அருந்தி செல்லுமாறு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு பிரதர் சில சீடிகளை கொண்டு வந்திருக்கார், அதை பெற்றுக்கொள்றவங்க தயவுசெய்து அங்கே. எவ்வளோ பிரதர் அது? 5 பவுன்ஸ், ஜஸ்ட் 5 பவுன்ஸ். ஒரு பர்கர் கிங்கா, ஒரு